அடிச்சா கூடாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அக்ரெசிவான பப்பி. இது லோ பட்ஜெட்ல ஒரு பப்பி வாங்கணும், ஆனா கியூட்டா இருக்கணும்னா இவன் தான். பயங்கர ஃப்ரெண்ட்லி டாக், திருடனே வந்தாலும் பேசாம இருப்பான் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி. வெரைட்டி ஆஃப் பப்பிஸ் நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. எல்லா பப்பியுமே தடுப்பூசி, முதல் தடுப்பூசி இலவசமாவே நம்ம போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கிளைமேட்டுக்கு வளருமானு கேட்டா சூப்பரா வளரும். இருக்கிறதுலே ஒரு ஜாய்ஃபுல்லான பப்பினா இவனை சொல்லலாம். செம்ம சேட்டை பண்ணுவான், அதிகபட்சம் ஆக்டர்ஸ் அதிகமா அதை வச்சிருப்பாங்க. ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவான், ஜாய்ஃபுல்லா இருக்கும். வீக்கெண்ட்ல இன்னைக்கு நம்ம வந்த ஸ்பாட் தான் திருச்சி பொன்மலை சந்தை. திருச்சியில இருக்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் இந்த சந்தைக்கு போயிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான பழமையான சந்தையும் கூட. மோஸ்ட்லி பெரியவங்க எல்லாம் காய்கறி எல்லாம் ரொம்பவே சீப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு போவாங்க. பட் நாங்க இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா, வெரைட்டி வெரைட்டியான டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் பிரீட்ஸ் எல்லாம் இங்க ரொம்பவே சீப்பா நிறைய பேர் சேல் பண்ணிட்டு வராங்க. அதுல ஒருத்தட்ட மட்டும் நிறையவே வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அப்படி அந்த ரெண்டு பேர் அவர் வச்சிருக்க டாக் பிரீட்ஸ் அண்ட் அதோட ரேட்டை பத்தி அவர்கிட்டே கேட்டோம். அது அவரே சொல்றாரு, கேளுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில பொன்மலை சந்தையில இருக்கிறோம். இந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா கால 6 மணில இருந்து நைட்டு 10 மணி முடிக்கிறோம்னா, பெட்டை பொறுத்தளவுக்கு 3 மணியோட க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு மேல வெரைட்டிஸ் அதிகமா இருக்காது. நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் பெட்ஸ். திருச்சியில வந்து ரொம்ப ஃபேமஸ். வெரைட்டி ஆஃப் பப்பிஸ் நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. எல்லா பப்பியுமே தடுப்பூசி, முதல் தடுப்பூசி இலவசமாவே நம்ம போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பப்பிஸ் அண்ட் கேட், பெர்ஷியன் கேட், இது ரெண்டுமே ஸ்பெஷலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற நம்மகிட்ட எதுவும் ஸ்பெஷலா இல்ல. ஷாருக் பெட்ஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சி லொகேஷன் வந்து கருமண்டபம் நேஷனல் காலேஜுக்கு பேக் சைடில். வீட்டில் வச்சு ப்ராப்பராக ஹோம் ப்ரீட் மூலியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மள்ட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சைபீரியன் அஸ்கி, புஷ்கோட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடைன்னு சொல்லுவாங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து ரெண்டு கலரில் இருக்கும். நம்ம கிளைமேட்டுக்கு வளருமானு கேட்டால் சூப்பராக வளரும். இப்போ எல்லாமே லோக்கல் டொமஸ்டிக் ப்ரீடே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி டாகானு பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு, இது வந்து மேல் பப்பி. இதுமே ஆல்சோ ஆட் ஆகி ப்ளூ ஐ ஆல்சோ நம்மள்ட்ட இருக்கு. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 மேலே நம்மள்ட்ட இருக்குது. பேப்பர் வித்தவுட் பேப்பர் ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஹேர் குவாலிட்டியை பார்த்தாலே தெரியாது, நாட் வந்து ஸ்டாண்டர்ட் கோட்னு சொல்லுவாங்க. ஹேர் கம்மியாக இருக்கும். இது வந்து புஷ் கோட்டு, ஹேரே வந்து அதிகமாக இருக்கும், பார்த்தாலே தெரியும் பாருங்க. ஆட் ஆகி இது பேரு பீகிள். இருக்கிறதுலே ஒரு ஜாய்ஃபுல்லான பப்பினா இவனை சொல்லலாம். செம்ம சேட்டை பண்ணுவான், 1 ஃபீட்டு கரெக்டாக வளரும். நல்லா பப்ளியாக இருப்பான். டைல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக தான் நிற்கும். ஒரு பியூர் பீடு இப்படி தான் இருக்கும். இது காது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதான் மார்க்கிங். இதான் பீங்களா இந்த மாதிரி. இது வந்து ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. மேல் ஃபீமேல் ரெண்டு பேர் இருக்குது. இது வந்து ரெண்டு வேக்சின் போட்டிருக்குது. ஃபீமேல் ஆல்சோ இருக்குது. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 16 மேலே தான் ஸ்டார்டிங்கு. குவாலிட்டி ப்ளஸ் மார்க்கிங் ஏற்றப்பல ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இதுலேயே வந்து லெமன் அண்ட் எல்லோன்னு சொல்லுவோம். ஒரு கிரே கலர், சாரி ஒயிட்டு, அப்புறம் எல்லோ லைட் ஷேட்ல இருக்கும். அது வந்து பெருசாக மூவிங் இருக்காது. ட்ரை கலர் வீக்கிள்னாலே இந்த ட்ரை கலர் இதுதான். லேபர் டாகு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ரீடு. பயங்கர ஃப்ரெண்ட்லி டாகு. திருடனே வந்தாலும் பேசாமல் இருப்பான் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியுமே. இது வந்து பஞ்சாப் லைனேஜ். ஹெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஹெவி சைஸு, ஆப்பிள் ஹெட்டு. போன்லாம் வந்து டபுள் போன் இதை சொல்லுவோம். இது ஆல்சோ வேக்சினேட்டடு. ஒரு தடுப்பூசி போட்டே நம்ம கொடுக்குறோம். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. மேல் ஃபீமேல் தனித்தனியாக ரேட்டு மாறும். குவாலிட்டிக்கு இன்னும் 40,000 முடிக்கு லேப் நம்மள்கிட்டே இருக்குது. 8,000 ஸ்டார்ட் ஆகி 40,000 முடிக்கு லேப் மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். சைஸுக்கு ப்ரைஸ் மாறும். பியூர் ஃபான் கலரு. இந்த ஹெட்டுக்கு தான் காசு லேபை பொறுத்தளவுக்கு. கிரேடன் இது வந்து பக்கா செக்யூர் டாகு. கரெக்டாக 3 அடி ஹைட்டில் வளரும். பயங்கர ஆக்டிவாக இருக்கும் பப்பி. கத்தி எடுத்துருவாப்பில் கடிச்சா கூடாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அக்ரெசிவான பப்பி இது. ஆனால் வளர்த்தவங்களை எதுவும் பண்ணாது அந்த அளவுக்கு. இது ஃபுட்டு அந்த அளவுக்கு பெருசாக போடணும். இருக்கிறதுலேயே ஹைட்டான பப்பினா இவன் தான். மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கு. இது வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். 12 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ரெண்டு வேக்சின் போட்டிருக்கு. இது ஃபான் கலர். இது இதுலேயே வந்து பிரிண்டல் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு, ஹெர்லி குயின் இருக்கு, மெர்லின் இருக்கு. எல்லாமே கலரு மார்க்கிங்க்கு ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். கோல்டன் ரெட்ரீவர் பேருக்கு ஏற்றப்பிலே காஸ்ட்லியான ப்ரீடு. மெயின்டைன் ஆல்சோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும். ஹேர் குவாலிட்டி அந்தளவுக்கு. மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ஸ்டார்ட் ஆகுது. இது ஆல்சோ நம்ம முதல் தடுப்பூசி நம்ம போட்டோம். பக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு டாகு. இது பயங்கர சுட்டித்தனம் பண்ணுவான். ஓடோஃபோன்டாகன்னு நம்ம சொல்லுவோம். மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. இது ஆல்சோ ரெண்டு வேக்சின் போட்டிருக்குது. இது ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபேஸு, இந்த பஞ்சு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க.
இந்த நோஸ் வந்து அவுட் ஆகக்கூடாது, இதுதான் கணக்கு. பஞ்சு ஃபேஸ் இப்படி தான் இருக்கணும். சில இது பார்த்தீங்கன்னா மூக்கு கூர்மையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பஞ்சு ஃபேஸ் இப்படி பார்த்து தான் வாங்கணும். நம்ம மார்க்கிங் இதுதான் ஃபாண்ட் கலர், இதில் வந்து பிளாக் மார்க் வரக்கூடாது, அதுதான் பியூர் ப்ரீட்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளெயினாக இருக்கும் பாருங்கள், மேலேயே ஒரு கோடு மாதிரி வரும், அது வந்து இன்னொரு குவாலிட்டின்னு சொல்லுவோம். அதுவும் பக்கு ஆல்சோ இதுதான் பியூர் ப்ரீடு, பக்கு இப்படி தான் இருக்கணும். சிஞ்சு ஒரு பியூர் மினியேச்சர்னா இதை சொல்லலாம். கரெக்டாக ஒரு முக்கால் அடி தான் ஹைட் வளருவான். பயங்கர ஹேர் க்ரோத் உள்ள ஒரு டாய் ப்ரீடு. அதிகபட்சம் ஆக்டர்ஸ் அதிகமாக அதை வச்சுருப்பாங்க. ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவான், ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெட்டு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்னா இவனை பார்க்கலாம். ஹேர் க்ரோத் அதிகம் உள்ள பப்பி, ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் பப்பி. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ஸ்டார்டிங் ஆகுது, 30,000 முடிக்கும் போயிட்டுருக்கு. பேப்பர் வித்தவுட் பேப்பர் ரெண்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். பொமேரியன் இருக்கிறதுலே வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பப்பி வாங்கணும், ஆனால் க்யூட்டாக இருக்கணும்னா இவன் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. கலர் பொமேரியன் நம்ம ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒயிட்டு ப்ரௌனு வித்து ஒரு ஃபான் கலர்னு சொல்லுவாங்க அந்த கலரில். எல்லாமே தடுப்பூசி போட்டே நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 நம்மள்ட்ட பட்ஜெட்டு 8,000 முடிக்கும். பொமேரியன் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல ப்ரைஸ் மாறும். ஹேர் க்ரோத்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஹேர் க்ரோத்தை பொறுத்து பப்பீஸ் வந்து ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஃபான் கலரு, மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. இது ப்ரௌனு, பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர்லலாம் இருக்குது நம்மள்ட்ட எல்லாமே. நாட்டின ராஜபாளையம், சிப்பி பாறை, கண்ணி, இந்த மாதிரி வந்து ப்ரீடு வந்து நேட்டிவ் ப்ரீடு கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸ்பெஷலாக பண்ணல, ஆனால் டாய் ப்ரீடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். நம்மள்ட்ட இருக்கிற பப்பி இப்போதைக்கு இது, வேறு எந்த பப்பி வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேப்பில் நீங்கள் போட்டாலே என் வீட்டுக்கு வந்துடும். வீட்டில் இந்த பப்பிஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டை நம்ம டிரான்ஸ்போர்ட் சேஃபாக கொடுக்குறோம். இந்த மாதிரி பேஸ்கெட் போட்டு ஃப்ரீயாகவே பேஸ்கெட் கொடுத்துருவோம். 300 மதிப்பு வரும் பேஸ்கெட்டு, ப்ளஸ் அந்த முதல் தடுப்பூசியே 700 மதிப்பு. அதை போட்டு அந்த பாருங்கள் வேக்சின் கார்டோட இந்த மாதிரி வேக்சின் போட்டு இந்த புக்கையும் சேர்த்து உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். நீட்டாக எந்த ஊரில் எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ நம்ம பஸ்ஸில் ப்ராப்பராக ஏற்றி விட்டுருவோம், அதுக்கு தனியாக சார்ஜஸ் வரும். தேங்க்யூ. சோ கமிங் டு தி கன்க்ளூஷன், நீங்க பெட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பொன்மலை சந்தை பக்கம் போய் பாருங்க. எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கிடைக்கும், அதுவும் சீப்பாவே கிடைக்குங்க. அண்ட் இந்த டாக் ஸ்டாலரோட கான்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ டாக் லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.